ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து சேனல். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வாசலில் வந்து தொடச்சிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். எங்களோடது வந்து ஃப்ளாட்டு, ஸோ வந்து வாசல் தெளிக்க முடியாது, அதனால் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கோலம் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே வெறும் வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது, தண்ணி தெளித்து தான் கோலம் போடணும். அதே மாதிரி நில வாசல்லையும் கோலம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடேனால் தாமரை பூ கோலம் வந்து போட்டிருக்கேன். மகாலட்சுமிக்கு வந்து தாமரைப்பூ வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃப்ரைடே எப்பயும் வந்து இந்த தாமரைப்பூ கோலம் தான் போடுவேன். அடுத்ததாக பூஜை ரூம்லேயும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சு சாமிக்கு மூட்டாச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து ஆரஞ்சு வந்து சாமிக்கு படைச்சிருக்கேன். மணி வந்து 6:30 ஆயிடுச்சு, இப்போ என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னையோட மெனு பார்த்திங்கன்னா, காலையில் வந்து தோசையும் புதினா சட்னி, அதுக்கப்புறம் வந்து கார சட்னி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். நம்ம தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக தாளித்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், வேலை வந்து சீக்கிரமாகவும் முடியும். அதனால் கடகடன்னு பண்ணிகிட்ருக்கேன். இது சட்னிக்கு வந்து புதினாலாம் ஆஞ்சி வச்சிட்ருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. நான் சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி சாதமும் பொரியலும் எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து அதை நான் காமிக்கல, அது தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ தக்காளி சாதம் வந்து ரெடியாக இருக்குது. நான் வந்து எப்பவும் சாதம் செஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காக்காக்கு வச்சுருவேன், அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் வந்து காக்காக்கு தண்ணியை எடுத்து வச்சிட்டேன். சித்தார்த்துக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறக்க டைம் ஆகிட்டே இருக்குது, அதனால் டக்குன்னு தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் வந்து எடுத்து வைக்கணும். கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பயும் பசங்களுக்கு கொடுக்கும்போது எண்ணெய் ஊற்றாமல் நெய் ஊற்றி கொடுங்க, நெய் இல்லைன்னா பட்டர் போட்டு கொடுங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக லஞ்ச் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிடலாம். சாதம் வந்து எடுத்து வச்சிட்டேன், இப்போ பொரியல் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணியும் நான் ஊற்றி வச்சிட்டேன். அவ்வளோதான், மார்னிங் வந்து வேலை முடிஞ்சது. தோசை ரெடியாக இருக்குது, லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. சித்தார்த்தும் குளிச்சுட்டு வந்துட்டான், ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு. இப்போ காக்காக்கு வந்து சாதத்தை வைக்க சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். காக்காவுக்கு சாதம் வச்சிட்ருக்கான். பாருங்கள், காக்கா வந்துருச்சு.
சுற்றி சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி பார்த்துச்சு. பார்த்துட்டு இப்போ தான் சாப்பாடு எடுத்துகிட்ருக்கு. நான் வந்து எப்போவும் இந்த கிச்சன் ஜன்னல்லையே நான் சாப்பாடு வந்து வச்சுருவேன். இங்கே வந்து அந்த அணில் அதுக்கப்புறம் புறா எல்லாமே வந்து அந்த சாதத்தை எடுத்துக்கும். பக்கத்துலேயே தண்ணியும் வச்சுருவேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதை டெய்லியும் சொல்லி கொடுங்க, அவங்களும் செய்யட்டும். இப்போ வந்து சித்தார்த் சாப்பிட போகிறான். இன்றைக்கி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி ரெட் சட்னின்னு சொல்லுவான், கார சட்னியை. சித்தார்த் வந்து அவனோட ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா சித்து சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.